எங்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணுங்கிறதுக்காக எங்கிட்ட வேலை பேசி பார்த்தான். நான் அதுக்கு ஒத்துக்கல. என்னை கொலை செஞ்சிருவன் மிரட்டி பார்த்தான். நான் அதுக்கு அசரல. அவன் ஆளுங்களை நான் அடிச்சும் பார்த்துட்டேன். அவன் எதுக்கும் அடங்குற மாதிரி தெரியல. இப்ப நான் வேலை பார்க்கற ஒர்க் ஷாப் எங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டான். பாவம் ரவி அண்ணன், என்னால ஒர்க் ஷாப் எழுந்துட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறாரு. இப்ப அந்த ஒர்க் ஷாப்பை என் பேர்ல எழுதி வைக்கிறான்றான். அதுக்கு கை மாற நான் உன்னை விட்டு விலகி போகணுன்றான். இப்ப சொல்லு, உன்னால தானே ரவி என்ன ஒர்க் ஷாப்பை பறி கொடுத்துட்டு நிக்கிறாரு? நீங்க பெருமாள் செய்யற அநியாயத்துக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாத. அந்த அருணுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் பெருமாள் கங்கணம் கட்டிட்டு திரியறான். அருண் மேல் ஆசைப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ரவி என்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதான் காரணம். நீ சொன்ன அந்த ஒரே ஒரு பொய், கல்யாண ஆகல, நீ சொன்ன அந்த ஒரு பொய்னால இன்னும் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே தலை முழுகிட்டு இந்த வீடை கெதின்னு இருக்க. அப்புறம் என்னங்க இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்?